கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியில் அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த பாடல்களை பருகி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய நுணுக்கங்களை நமக்கு இங்கே கற்பிக்க வந்திருப்பவர் பேராசிரியர் மதிப்பிற்குரிய மா வைத்திலிங்கன் ஐயா. ஐயா வணக்கம். அதனுடைய இசை நுணுக்கங்களை பாடி நமக்கு விவரிக்க வந்திருப்பவர் கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஐயா. வணக்கம். ஐயா வணக்கம். டாக்டர் கேட்டிருந்தார் உங்களை இந்த அமர்வுக்கு முந்தைய அமர்வில் அருணகிரிநாதர் எழுதிய வேறு நூல்கள் பற்றி, அதில் கந்தர் அலங்காரத்திலேருந்து ஒரு காட்சி பார்த்தோம் இன்றைக்கு கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு விருத்தமாக அதை பார்த்து கொண்டு அப்படியே திருப்புகள் நுழையலாம் மீண்டும் என்று. உங்கள் பாட்டு தான் ஐயா, உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலை. எவ்வளோ அட்ரிபியூட்ஸ் கொடுக்குறா பாருங்க. உல்லாச நிராகுலன்னு என்ன ஐயா சொல்கிறீங்க? கவலையற்றிருப்போம். அவருக்கு எதுக்கு கவலை? கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவே. பாரதி என்ன அழகா பொருத்தமா இருக்கு பாருங்க. உல்லாச நிராகுல யோக, யோகத்தில் இருப்போம் முருகன். இதம் ஹிதமா ஐயா? இதம் இதம். சல்லாப வள்ளி தேவானை மனவாளன் சல்லாப. வினோதன் எதுக்கு ஐயா? வினோதக்கார பெருமாளை கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க. வினோதம் என்பது என்ன சொல்றது? அற்புதம் தான். அற்புதம் தான், அற்புதம். அதெல்லாம் நீ அலையோ நீதானே. அதில் உல்லாச கோலத்தோடு இருக்கிறவர் திருப்பரங்குன்றம், தெய்வயானையை மணந்தவர். நிராகுலம், தேவர்களுடைய ஆக்குலத்தை எல்லாம் தீர்த்து வைத்தவுடன் திருச்செந்தூர் நிராகுலம். யோகத்தில் இருக்கிறவர் பழனி தண்டபாணி. யோக ஹிதம், அதாவது பெருமானுக்கு அவன் மடியில் இருந்துக்கிட்டு அவனுடைய செவிக்கு இதமான, இரு செவிக்கு இதமான பிரணவத்தினுடைய உரை சொன்னவர். திருணமென அமுதழும் பிரணவத்தின் உரை சொன்ன திருவாயின் முத்தம் அருளே அப்படின்னு சொல்லி அழகாக நம்ம கவிக்குஞ்சரம் பாடியிருக்கார். சல்லாபம் இப்போ நாலு நாலு படை வீடு வந்துருச்சு. ஆமாம், சல்லாபம் திருத்தணியில் தான் ரெண்டு பேரோட இருக்கேன். அது சல்லாபம். சல்லாபம் வினோதம், அடியார்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிற இடம் திருத்தணி. பழுமுதிர் சொல்லி, பழுமுதிர் சொல்லி அருமை பாருங்க. ஆறு படை வீடு வந்து எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா. எல்லாம் அற என்னை விட்டு எல்லாமே போக நீங்கி போகும். மாடுமானி போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடி போனால் என்ன, குருநகை போதுமடி அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அருமை. இந்த விருத்தத்தோடு சேர்ந்து ஒரு திருப்புகழ் வரி, அமுதமூறு சொல்லாகிய தோகையில் மீண்டும் இந்த பெண்ணாசியிலிருந்து விடுபடுறது. இதில் இந்த பாடலில் நிறைய அம்பிகையினுடைய பெயர்கள் வருகின்றன ஐயா. இந்த அமுதமூறுதில் அதாவது அந்த பழைய அவருடைய பழைய வாழ்க்கையை சொல்கிறார். அசடு மாதர் குவாது சொல் கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அவர்கள் மாயை படாமல் கெடாமல் நின் அருள் தாராய்ங்கிறாரு. கேடிகள்ன்ற வார்த்தையெல்லாம் பேடிக்கிறார். குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி. மோடி மோடி ஜேஷ்டா ஜேஷ்டா
ஜஸ்டாவாக இருக்கிறவ மோடிங்கிறது பேரா? பேர் மோடி. மோடி அகடமும் மோடும் உதரமும் வயிறே வயிறு பெருத்தவள். கொடிய சூலி சுடாரணி யாமளி மகமாய் இந்த ஒரு ஒரு கண்ணில ஏழு பேர்கள் அம்பிகையினுடைய பேர்கள். குரலு ரூபமுராரி சகோதரி உலகதாரி உதாரி பராபரி குரு பராரி விகாரி நமோகரி அபிராமி சமர நீலி புராரி தன் நாயகி மலைக்குமாரி கபாலின நாரணி சலில மாரி சிவாய மனோகரி பரயோகி சௌரி வீரி முனீர் விடபோஜனி விஷபோஜனம் செய்தவள் அப்படிங்கிறார். திகிரி மேவு கையாளி சேயாளொரு சகல வேதமும் ஆயின தாய்மை அருள்பாலா திமித்த மாடு சுராரிணி சாசரர் அது திமிதம்னா அந்த ஓசதான் திம் திம் திமிதம் திமித்த திமித்தங்க முடிகள் தோறு கடாவியிடே ஒரு சில பசாசு குணாலி நினாமுன விடும் வேணும் எப்படி சொல்ல வந்து விழுது சார் இந்த தாளத்துக்கு அதான் விழுமோ அது அவருக்கு என்ன வந்தது? அண்ணாமலை பெருமாளை பத்தி சொல்றார். சிந்து பைரவிராகத்தில் இந்த விருத்தமும் பாடலும் அமைந்திருக்கிறது. இதை திரு பரச்சுந்தர் பாட இப்பொழுது நாம் கேட்போம். உல்லாச நிராகுல உல்லாச நிராகுலயோகித சல்லாப வினோதனோ 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 எல்லாமரை என்னை இழந்தனலும் எல்லாமரை என்னை இழந்தனலும் சொல்லாய் அமுதமூறு சொல்லாகிய தோகையர் பொருளுளரை நாணையுணையன் அருகு வீடுதுதான் அதில் வாருமென் உரை கூறும் அமுதமூறு சொல்லாகிய தோகையர் பொருளுளரை நாணையுணையன் அருகு வீடுதுதான் அதில் வாருமென் உரை அசடு மாதற்கு வாது சொல் கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அசடு மாதற்கு வாது சொல் கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அவர்கள் மாயைப்படாமல் கொடாமல் அருள்தாய் குமரி காடி வராகி மகேஸ்வரி கபுரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூலி சுடாரணியாமடி மகமாயி குமரி காளி வராகி மகேஸ்வரி கபுரி மோடி சுராரி நிராபரி
கொடிய சூலி சுடரணியாமணி மகமே குரழு ரூப முரரி சகோதரி உலக தாரி உதாரி பராபரி குரு பராரி விகாரி நமோகரி அபிரா மலை குமாரி கபாலி நன்னாரணி சலில மாரி சிவாய மனோகரி வரையோ சமர நீலி புராரி தன்னாயகி மலை குமாரி கபாலி நன்னாரணி சலில மாரி சிவாய மனோகரி வரையோ சவுரி மீறி முனி விட போஜனி 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 திகிரி மேவு கையாளி செய்யாளொரு சகல வேதமு மாயின தாயுமை அருபிமித மாடு சுடாதி சஜர முடி கடோர் கடாவிடையொரு சிலபச சுகுணாலி நினாமுன விடும்பே அதிமித மாடு சுடாதி சஜர முடி கடோர் குடவிடையொரு சிலபச சுகுணாலி நினாமு திருவுலாவு சொன்னே சரணாமலை திருவுலாவு சொன்னே சரணாமலை திருவுலாவு சொன்னே சரணாமலை முகிலுலாவு விமான நவோனிலை முகிலுலாவு விமான நவோனிலை சிகரம் மீது குலாவி உலாவி அடியார்களுக்கு தன்னை நொந்து கொண்டு பாடுவது வந்து ஒரு இயல்பாகவே இருக்கு. ஆமா, அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கு இல்லையா? நம்மை பற்றி நாம் அதிகம் நினைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு பாடமாக அமைகிறது. இந்த பாட்டம் அப்படிதான். பழனி பழனியில் விளைந்த பாட்டு. ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தை வைத்து உணரேனேங்கிறார். எப்போதும் அவருடைய சரணத்தில் தான் இருந்தவர், அவருடைய கால்களையே பற்றி வாழ்ந்தவர். ஒரு வேளை கூட நான் வந்து உன்னுடைய பாதகமலத்தை நினைக்கவே இல்லையேங்கிறார். உனது பழனிமலை எனும் ஊரை சேவித்து அறியேனே. பழனிமலையில் தான் பாடுறாங்க, அங்கேயே தான் பாடுறாங்க. அதாவது மற்றவர்களுடைய தவறுகளை தன்மேலே இட்டுக்கொண்டு பாடுகிற இடம் பலது. அதில் ஒன்று, பெரு புவியில் உயர்வறிய வாழ்வை தீரக்குரியேனே பிறவியற நினைகுவன் என் ஆசைப்பாடை தவிரேனோ. ஆசைப்பாட்டிலிருந்து தவிரேனே துரிதமிடு நிருதர்புற சூறைக்கார பெருமாளே. என்ன ஒரு அட்ரிபியூட் கொடுக்குறாரு பாருங்க, சூறைக்கார பெருமாளேங்கிறாரு. அசுரர்களுக்கு சூறக்காற்று. ஆமா. அடுத்து தொழுது வழிபடுமடியர் காவற்கார பெருமாளேங்கிறார். அவர்களை காப்பாற்றுறதுக்கு இவன் வேலை நினைக்கிறான். ஆமா. விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளேங்கிறாரு. கட்டாயம் இதா வினோதக்கார பெருமாளே. இப்படி பாடல்களை அருளி இருக்கிறார்ல அருணகிரி, அதுக்கே சொல்லலாம். விரண்மரவர் சிறுமி திருவேளைக்கார வேளைக்கார பெருமாளே. வேளைக்காரன் எஸ்காற்றுன்னு அர்த்தம். வேளைக்காரன், அதாவது பெரிய அரசர்கள் வந்து தங்களை பக்கத்திலேயே எடுபடி வச்சுக்குவாங்க. பாடிகார்ட்ஸ் அண்ட் எஸ்கார்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் வேலைக்காரர்கள் அப்படின்னு பேர். அதில் யாருமே இங்கே நம்ம பார்த்தது என்னெல்லாம் ஐயா, சூறைக்கார பெருமாள், காவற்கார பெருமாள், வினோதக்கார பெருமாள், வேலைக்கார பெருமாள். இந்த அருமையான பாடல் பூர்வி கல்யாணி ராகத்திலே அமைந்திருக்கிறது. இதை நம்முடைய அன்பு குழந்தை கீர்த்தனா பாட கேட்போமா? ஒரு பொழுதும் இரு சரண நேசத்தை
அனுமதியோடு இன்னொரு பழனி பாடல். தமரும் அமரும் அனையும் சுற்றத்தாரும் வீட்டில் அவருக்கு கூடியிருக்கக்கூடிய இல்வாழ்க்கையும் இனிய தனமும் அரசும் அயலாக தருக்கண் மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதே. பாசக்கயிறு தானே சொல்றாங்க? பாசக்கயிறு தான். கமல விமல மரகதமணி கனக மருவும் இருபாதம். என்ன அழகா இருக்கு! கனக விமல மரகதமணி கமல் கனக மருவும் இருபாதம்,
கருத அருளி. நான் எப்பவுமே அதை நினைத்து கொண்டிருக்குமாறு நீ அருள் புரிய வேண்டும். எனது தனிமை கழிய அறிவு தர வேணும். ஆஹா, என்ன அழகா இருக்கு, என்ன கவித்துவமா இருக்கு பாருங்க. என்ன அது, நீ வேற எனாது இருக்க, நான் வேற எனாது இருக்க, நேரான ஞான முத்தி தருவாயேன்னாரு. அந்த தனிமை தீர்ந்து அவனோட அழாவளவு. எனது தனிமை கழிய அறிவு தர வேணும். குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனி கொடிய பகடு முடிய முடுக்கு குறவ சிறுமி மணவா அமரர் இடரும் அவுணர் உடலும் அழிய அமர் செய்தருள்வோன். என்ன அழகா பாருங்க, அங்கே அசுரர்களுடைய உடல் அழியுதான், இங்கே அமரர்களுடைய இடர் துன்பம் தீருகிற ஒரே சமயத்தில். அமரர் இடரும் அவுணர் உடலும் அழிய அமர் செய்தருள்வோனே அறமும் நிறமும் அயிலும் அயிலும் அழகும் உடைய பெருமாளே. என்ன அழகான ஒரு அறமும் அறமும் நிறமும் அயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாள். மயில் ஆமாம், அந்த மாதிரி நிறம் நல்ல நிறமும் உள்ளவன் வேறு, செந்நிறமானவன். இந்த அழகான பாடல் வந்து ராக மாளிகையாக இருக்கு ஐயா. இதில் ஆபேரி, ஹம்சானந்தி, நாட்டக்குறிஞ்சி, பிந்து மாலினி என்கின்ற ராகங்கள் இதை கலந்து நமக்கு வழங்க இருப்பது நம்முடைய அன்பு செல்வம் கீர்த்தனா. தமரும மருமனயுமினிய தனமும் அறமும் நீரமும் மயிலும் மயிலும்
அழகான மூன்று பாடல்களை கேட்டோம். நான் ஒரு வியப்பு மட்டும் மேலிடுகிறதே தவிர குறையவே இல்லை. அதாவது ஒரு பக்கம் இப்படி சந்தம், இன்னொரு பக்கம் அருமையான தமிழ், மூன்றாவது பக்கம் பக்தி, நான்காவது முகம் உங்களுக்கு கவிதை, கவிதையினுடைய ஆழம், ஐந்தாவது பல கடவுளர்களை சொல்லி அப்படியே இவரிடம் பொருத்தி காட்டுகின்ற ஒரு தன்மை, ஆறாவது ஒரு மணிப்பிரவாள நடை. இப்படி அருணகிரிக்கும் ஆறுமுகம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் இந்த ஆறுமுகம் மட்டும் இல்லை, சகஸ்ர சீர்ஷா புருஷ ஆகிற மாதிரி ஆயிரம் முகம் உண்டு. ஆறு முகத்தை சிறப்பாக சொல்லலாம். அப்படி இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. மீண்டும் சந்திக்கிறோம். இன்னும் இரண்டு பாடல்கள் நாம் திருப்புகள் இருந்து பருக இருக்கிறோம். எங்கும் சென்று விடாதீர்கள், காத்திருங்கள். வணக்கம். வணக்கம்.